இன்றைக்கி சிவப்பு அவல் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி திக்கான ரெட் அவல் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. இது திக்காகவும் இருக்கும் தின்னாகவும் இருக்கும், இது ரொம்ப ஹெல்த்தி. இது இப்போது இது ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேயே வந்து ஒரு அரை கப்பு வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கப்பு வந்து சம்பா ரவை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும், நல்லா ஊறின பிறகு இப்போ இது மிக்சி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஊறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நம்ம உடனே கூட செய்யலாம். நான் வந்து அடுத்த நாள் தான் நான் செய்கிற மாவு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நைட்டு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன்னா அடுத்த நாள் மார்னிங் நம்ம தோசை ஊற்றுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது இப்போ தோசை மாவு தோசை தவால ஊற்றிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தோசை வரலன்னா கொஞ்சம் லைட்டாக அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நல்ல கிறிஸ்பியான முறுமுறுன்னு ரெட் அவல் தோசை ரெடி. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி செஞ்சுருக்கேன், அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.